நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பதிவும் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி கேரளா வரையும் போய் ஒரு வீடியோலாக் ஷூட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணா வெறும் 240 பேர் தான் பார்த்துருந்தாங்க. ரொம்பவே மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம். ஒரு வீடியோவை நம்மளும் சிரத்தை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ற வீடியோ வந்து சரியா போகலைன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டையே காலி பண்ற மாதிரியான ஒரு விஷயம். இதனால நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளாக் பண்ணியிருந்த ஃபோக்லோர் மியூசியத்தை மறுபடியும் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு மியூசியத்திலேயே கேரளாவுடைய என்டையர் கல்ச்சரை, பாரம்பரியத்தை, அவங்களுடைய ட்ரெடிஷ்னலை, எல்லா விஷயங்களையுமே இங்கே உள்ள ஆர்டிஃபேக்ட்ஸை வச்சு, இங்கே இடம்பெற்றிருக்க மக்கள் யூஸ் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கேரளாவுடைய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலை விளக்குற மாதிரியான இந்த மியூசியத்தில் கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட அரிய பொருட்களை காட்சியகப்படுத்தியிருக்காங்க. மற்ற மியூசியம்ஸில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க, இங்கே வர விசிட்டர்ஸு காசு கொடுத்து ஒரு சில பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியத்துக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லி ஏர் கண்டிஷனர்டு மியூசியம். இந்த மியூசியத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிற மதங்களை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து காட்சியகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இல்லாமல் ஜூஸுடைய மதத்தை பற்றின விஷயங்களும் இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு. ஜூஸ் மதத்தை பற்றி இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, இங்கே இஸ்ரவேலர்கள் வசித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இன்னுமே கேரளாவில் ஒரு சில இடத்துல இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. சரி, இந்த மியூசியம் வந்தால் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னாக்கா, டெக்ஸ்டைல்ஸ் ஷாப் இருக்குது, ஜுவல்லரி ஷாப் இருக்குது, அது மட்டும் இல்லை நிறைய பிரபலமான பெயிண்டிங்ஸும் இங்கே விற்பனை செய்யப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஊரில் எண்ணெய் சட்டி அப்படின்னு சொல்லுவோம், இவங்க ஊரில் இதை சென்னை சட்டி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் பிரிண்டர் மிஷின் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியத்துடைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரை கிட்டத்தட்ட 65 ட்ரெடிஷ்னல் கார்பன்டர்ஸை சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7.5 வந்து இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி மனிதனுடைய முயற்சியினால. ஆமாங்க, ஜார்ஜ் தாலியாத் அப்படிங்கிறவரும் அவருடைய ஃபேமிலியும் சேர்ந்து உருவாக்கின ஒரு விஷயம். நீங்க ஒரு ஆர்ட் லவ்வர், பழமையை விரும்பி இந்த மாதிரி பல ஊருடைய கல்ச்சரை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோக்லோர் விஷயத்தை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு 6000 மேற்பட்ட பொருட்கள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் போய் ஸ்பெசிஃபிக்காக ஷூட் பண்ணி ஒரு வீடியோவாக கவர் பண்ண முடியாது. ஜென்ரலாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சான்ஸ் கிடச்சா நீங்களும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த பதிவு நிச்சயம் உங்களை கவர்ந்துருக்கும்னு நானாக நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையை வீணடிக்காமல் எல்லாரும் இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி விட்டுருங்க. சூன் நிறைய நியூ பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விளாக்ஸாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் ஃபாதர்லேண்ட் விளாக்ஸ்.